வணக்கம் மக்களே, வெல்கம் டு ADDA247 தமிழ். நான் உங்கள் அருண். இந்த வீடியோ பதிவு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே இந்த ஆர்ஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து திரும்ப திரும்ப சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சார் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓவோட வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு கிராம வங்கியினுடைய அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ வேக்கன்சின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க சார். எனக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஆசையே போயிடுச்சு சார். நான் எப்படி சார் இந்த மைண்ட் செட் எனக்கு வரவே மாட்டேங்குது, ப்ரிப்பேர் பண்ணுற மைண்ட் செட்டே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ பதிவு. ஒன்று, ரெண்டாவது, தேர்வுக்கு அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஜீரோ வேகன்சியில் இருக்குல்ல சார், அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இந்த ரெண்டுக்குமான பதில் ஒரு ஜஸ்ட் ஒரு 2 to 3 minutes சிம்பிளாக முடிச்சிடறேன். என்ன சொல்ல வர்றத நான் டக்குன்னு சொல்லி முடிச்சிடறேன். ரொம்ப வளவலன்னெலாம் பேசலை, சரிங்களா? ஓகே. ஸோ ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜீரோ வேகன்சி அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு கேட்குறவங்களுக்கு இப்போதைக்கு அப்ளை பண்ண வேண்டாம். ஏன்னா வேகன்சி ஜீரோ, சரிங்களா? ஜீரோ. அதனால் வந்து எழுதுறதும் வேஸ்ட்டு தான். அதனால் வந்துட்டு ஒருவேளை நமக்கு ஆர்ஏன்னு கொடுத்துருந்தா கூட, ஆர்ஏ அப்படின்னா இன்னும் அறிவிப்பு வரலை, மேபி பின்னாடி அப்டேட் ஆகலாம் அப்படின்றதுக்கான ஒரு அர்த்தம். ஆர்ஏ அப்படின்றது கூட இருந்தால் நம்ம ஓகே, நம்ம வந்து அப்ளை பண்ணலாம், அப்புறம் பின்னாடி ஒரு வேலை கிடைச்சா கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பட் ஜீரோன்றது தான் இப்போ நமக்கு கொஞ்சம் ஒரு குழப்பமாக நம்ம தருது. அப்ளை பண்ணலாமா வேணாமான்றது அது அவங்கவுங்க ஓன் டிசிஷனை பொறுத்தது. ஏன்னா 850 ரூபா எக்ஸாம் ஃபீஸ் கட்டி சார் நீங்கள் சொன்னீங்க, அதனால தான் நான் எழுதுனேன். கடைசியில் பார்த்தா இப்படி ஜீரோ வேகன்சி போடவே இல்லையே சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்னு என்ன வந்துடக்கூடாது, கேள்வி வந்துடக்கூடாது. ஏன்னா இது உங்களுடைய டிசிஷன். ஜீரோ வேகன்சின்றதையும் நான் தான் சொல்றேன், அவங்க தான் என்ன கொடுத்துட்டாங்க, தெளிவாக கொடுத்துட்டாங்க. அதனால வந்து இப்போதைக்கு அப்ளை பண்ண வேண்டாம். ஒருவேளை எக்ஸாம் டேட், அதாவது அப்ளிகேஷன் டேட் முடியறதுக்கு முன்னாடி ஒருவேளை இன்க்ரீஸ் ஆனாலும் ஆகலாம். அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே இதுக்கு முன்னாடி காலாண்டுகளில் 2020 நினைக்கிறேன், ஐ திங்க் 20 21 கட்ட ஞாபகம் இல்லை, இதுக்கு முன்னாடி ஆண்டுகளில் இந்த மாதிரி முதல்ல ஒரு வேக்கன்சி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணி மாறி இருக்கு. இது ஆர்ஆர்பி மட்டும் கிடையாது, ஐபிபிஎஸ்லையும் மாறி இருக்கு, நிறைய எக்ஸாம்ல இது மாறி இருக்கு. ஸோ மேபி, ஓகேங்களா, மேபி ஒருவேளை இந்த ஜீரோன்ற கவுண்ட் ஒருவேளை கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? பட் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் இப்போதைக்கு அப்ளை பண்ண வேண்டாம். ஏன்னா நானும் அப்ளை பண்ணலை, சரிங்களா? நான் கிளர்க் மட்டும் தான் இப்போதைக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், பி ஒன்றும் அப்ளை பண்ணலை. ஸோ அது உங்களுடைய ஓன் சாய்ஸ், நீங்கள் பண்ணலாமா வேணாமான்றது நீங்கள் டிசிஷன் எடுத்துக்கோங்க. ஒருவேளை நம்ம அப்ளை பண்ணலாம் இருந்தால், ஒருவேளை அது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம், சரிங்களா? இன்க்ரீஸ் ஆகுதா இல்லைன்றத லாஸ்ட் டேட் வர்றதுக்கு முன்னாடி ஒருவேளை ஏதாவது ரீஷெடியூலிங் பண்ணி கொடுக்குறாங்களாங்கிறத ஒன்றும் பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், ஜீரோ வேக்கன்சி நான் என்ன பண்ணுறது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வருஷம் ஆண்டவன் நமக்கு தலையில் எழுதுனது இதுதான் அப்படின்னு சொல்லி கிடைக்கிற வாய்ப்புகளை சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க. சார் என்ன சார், கிளர்க் வேக்கன்சி நான் எப்படி சார் நான் எடுத்துக்கிறது அப்படின்னு நீ நினச்சிங்க அப்படின்னா, ஒரு சில மக்கள் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க இந்த ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறதுக்காக, சரிங்களா? ஒரு சில மக்கள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சில பேர் கேஷுவலாக எடுத்துக்குவாங்க, ஓகே நல்ல ஒரு எடுத்துக்காடு சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரு சில பேர் கொஞ்சம் அது புண்படுற மாதிரி இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. இப்போது மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க பார்த்துருக்கீங்களா, யோசிச்சு பாருங்களேன். மாற்றுத்திறனாளிகள் என்னைக்காவது இந்த குறை எனக்கு இருக்குன்னு சொல்லி அவங்க என்னைக்காவது தளர்ந்து போய் உட்கார்ந்துருக்காங்களா? கிடையாது. இந்த விஷயத்துக்கு அந்த எக்ஸாம்பிள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நம்ம போட்டித் தேர்வுக்கு இதை நம்ம சொல்லணும். தளர்ந்து போய் நம்ம உட்கார்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து தளர்ந்து போய் நம்ம உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா, நம்ம கடக்க வேண்டிய பாதை மிக பெருசு, அதுக்கு நம்ம போக முடியாது. நம்ம இங்கே தளர்ந்து உட்கார்ந்துட வேண்டியதான். நமக்கு பின்னாடி இருந்து வரவெல்லாம் முன்னாடி நம்மளை தாண்டி முன்னாடி ஓடிக்கிட்டே இருப்பான், கரெக்டா? ஸோ எவ்வளவோ மாற்றுத்திறனாளிகள் நம்ம கண்ணு முன்னாடி நான் நிற்பேன் அப்படின்னு எதிர்த்து நின்று வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டு இருக்காங்க பார்த்துருக்கீங்களா? எவ்வளவோ மக்களை நான் பார்த்துருக்கேன். அது மாதிரி நீங்களும் கொஞ்சம் கூட தளர்ந்து போகாமல், ஏ கிளர்க் இருக்குல்லப்பா, பிஓல என்ன கிளர்க் இருக்கு அப்படின்னு அதை பாசிட்டிவாக நினச்சி எடுங்க. நிறைய நெகட்டிவ் வேர்ப்ஸ் வந்து பரவிக்கிட்டு இருக்கு, அதனால தான் இதை சொல்கிறேன். சரி, நம்பர் ஒன், சரி வாழ்நாள் முழுக்க நீங்கள் கிளர்க்காகவேவா இருந்துட போறீங்க? கண்டிப்பாக கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி கிளரிக்கல் கேடரில் உள்ளே போகிறீங்க அப்படின்னா, அடுத்த 3 இயர்ஸில் நீங்கள் ப்ரொமோஷனுக்கு எலிஜிபிள். நீங்கள் எக்ஸாம், டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதலாம். வெளியில் இருக்கிற காம்படிஷனை விட உள்ள காம்படிஷன் கம்மி தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் நீங்கள் எழுதிட்டீங்க, பாஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, அடுத்த ப்ரொமோஷனுக்கு நீங்கள் எலிஜிபிள். அப்படியே அப்கமிங்கில் போய்கிட்டே இருக்கலாம். ஸ்கேல் 1 ஆஃபீஸர் நீங்கள் உள்ளே போகலாம். வெளியில் இருக்க போட்டியை விட உள்ளே இருக்கிற போட்டிகள் குறைவு தான். ஈஸியாக நம்ம போய்க்கலாம். ஸ்கேல் 1 ஆஃபீஸராக போய்க்கலாம், ஸ்கேல் 2 ஆஃபீஸர் ப்ரொமோஷன் இருக்குப்பா. எனக்கு வேண்டவே வேணாம், நான் இதுக்கு முன்னாடி எக்ஸாமே நான் எழுத மாட்டேன், நான் வாழ்நாள் முழுக்க கிளர்க்கில் தான் நான் உட்காந்துருப்பேன், கிளர்க் கேடரில் மட்டும்தான் நான் இருக்க போகிறேன். நீங்கள் முடிவு பண்ணால் மட்டும்தான் நீங்கள் டிபார்ட்மெண்ட் எக்ஸாமே எழுதாமல் இருக்கணும்.
ஸோ எப்படினாலும் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உள்ளே கிடைக்கதான் போகுது. நாமளும் ஸ்கேல் ஒன் ஆஃபீஸர் ப்ரமோஷனில் போக தான் போகிறோம், ஓகேங்களா? அதனால் கிளரிக்கல் கேடர் அப்படின்னு சொல்லி குறைவாகவும் நீங்கள் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. கிளர்க்குக்கு நல்லா தயாராகுங்க, ஏன்னா பிஓவை விட கிளர்க்கு ஒரு படி மேலே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அதையும் நான் சொல்கிறேன், இது பயன்படுத்துறதுக்காக கிடையாது, உங்களுடைய விழிப்புணர்வுக்காக. ஏன்னா பிஓ நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணலாம், ஆனால் கிளர்க்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸியாகலாம் பாஸ் பண்ணிட முடியாது, ஏன்னா கட் ஆஃப் கொஞ்சம் ஹையாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் மகளே. ஸோ ரெண்டு விஷயத்தை ரொம்ப தெளிவாக நான் சொல்லிட்டேன், மறக்காமல் மைண்டில் வச்சு நல்லபடியாக ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள், சரிங்களா? வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே. ஸோ ஜீரோ வேகன்சி மேபி இன்க்ரீஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு கிடச்சிருக்கிற 451 வேகன்சி இட்ஸ் அ கோல்டன் வேகன்சி. இது வரைக்கும் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பிலாம் இவ்வளோ பெரிய வேகன்சி வந்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். அவ்வளோ பெரியான ஒரு ஹியூஜ் நம்பர் ஆஃப் ரெக்யூட்மெண்ட் வேகன்சி இந்த கிளரிக்கல் வேகன்சி. 451ன்றது மிகப்பெரிய ஒரு வேகன்சி. 150, 170, 180 கிடைச்ச காலம்லாம் வந்துட்டு பரவாயில்ல, நல்ல வேகன்சின்னு சொல்லிக்கோம். 451 வேகன்சி, நல்லபடியாக தயாராகுங்க மக்களே. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. அண்ட் மறக்காம இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ADDA247 தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை. சியும் மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.